அறுபத்தஞ்சி 70 வயசுக்கு மேலேயும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க ஒரு நாலு பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஹீரோனா சாதாரண ஹீரோ இல்லைங்க, 40-50 வருஷமாக டாப்பில் இருக்க ஹீரோ, இன்னி வரைக்கும் படம் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ, இதுக்கப்புறம் வர அப்கமிங் படத்தையும் எல்லாருமே உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி சில ஹீரோஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கலெக்ஷனில் இருக்க ஆக்ட்ரஸை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம், பட் இந்த வீடியோ லென்த் ஆகிடன்றதுக்கோசம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்க பார்க்குறேன். ஓல்டஸ்ட் பட் வேர்ல்டு டாப்பஸ்ட் ஹீரோஸ், இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறவர் பார்த்தீங்கன்னா 65 வயசு ஆகுதுங்க அவருக்கு. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜாக்கி ஜான் தான். ஜாக்கி ஜானுக்கு இப்போ 65 வயசு ஆகிட்டு இருக்கு. அவர் 1960s வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் ஆகிட்டார். 1970s வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. இவர் ப்ரூஸ்லி கூட ஒன்று ரெண்டு படம் பண்ணியிருக்காரு. இந்த வருஷமும் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு. இன்னும் 2020 இவருக்கு வந்து படம் புக்கிங்கில் இருக்குது. இவர் 2019 படம் நடிச்சிருக்காரு. 2020 படம் நடிக்கிறார்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. இந்த படங்களுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதாங்க பெரிய விஷயமே. ஜாக்கி ஜான் பார்த்தீங்கன்னா கராத்தா, கும்பு, சாகச சண்டை காட்சிகள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஜாக்கி சானை மிஞ்சுறதுக்கு வேறு யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவரோட காமெடி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ளவர் ஜாக்கி ஜான். இவர் ஒரு நல்ல மனிதரும் கூட. இவரோட நிறைய பணங்களை பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கார் ஜாக்கி ஜான். சினிமா இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா 40-50 வருஷமாக முன்னணி நாயகராக இருந்துகிட்ருக்காரு. அதுவும் உலகம் முழுவதும் எதிர்பார்க்குற நாயகரில் ஜாக்கி ஜானும் ஒருத்தவர். இப்போ நம்ம பார்க்க போகிற ஹீரோ இந்தியாவில் தான் இருக்கார், தமிழ்நாட்டில் தான் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்காரு, சென்னையில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் தான். எல்லாம் அவருக்கு 70 வயசு ஆக போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா 2019 ஒரு படம் கொடுத்துட்டார், 2020 ஒரு படம் இருக்குது. இதுக்கப்புறமும் இன்னும் அப்கமிங் படமும் நடிக்க போகிறார். படம் நடிக்க போகிறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க, இந்த படத்துக்கெலாம் வந்து மரண வெயிட்டிங்கில் ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய மாஸ் இவர் படத்துக்கு. இன்றைக்கி நேற்று காத்துக்கலைங்க, 40 வருஷமாக காத்துட்ருக்காங்க. பில்லா முதல்லருந்து தர்பார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காத்திருப்புன்றது முடியவே இல்லை, இருக்க இருக்க கூடிக்கிட்டே தான் போயிருக்கு. ரஜினிகாந்த் படம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாகவே நல்லா போகும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2.0 வந்து சைனாவில் ரிலீஸ் பண்ணி அது செம்ம போடு போட்டுது. ரஜினிகாந்த் எந்த படம் நடித்தாலும் சரி உலக மார்க்கெட்டுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ரஜினிகாந்த் படங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ரஜினி சாரை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், பட் நம்ம வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் நம்ம அடுத்த ஹீரோ யாருன்றது பார்த்துருவோமா. இப்போ நம்ம பார்க்க போகிற ஹீரோக்கு 72 வயசு ஆகுதுங்க. இவர் 50 வருஷமாக சினிமா பண்ணிகிட்டு இருக்காரு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியனில் இவரை மிஞ்சிறதுக்கு வேறு யாருமே கிடையாதுதான் சொல்லணும். இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் தான். அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கருக்கு 72 வயசு ஆகுது. டெர்மினேட்டர் டார்க் படம் வந்து அவருக்கு செம்ம ஹிட்டாக இருக்குது, பார்த்துருப்பீங்க எல்லாரும். அர்னால்ட் 40-50 வருஷமாக என்ன தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் அவர் ஹெவி வெயிட் சாம்பியன்லையும் சரி பொலிட்டிஷியன்லையும் சரி அவர் தனக்கான ஒரு முத்திரையை பதிச்சிருக்காரு. அதெல்லாம் பண்ணியும் அவர் ஒரு ஹீரோவாக படம் நடித்தாக்கா அதை இன்றைக்கி உலகமே எதிர்பார்க்குதுன்றதில் வந்து சந்தேகமே இல்லைங்க. நம்ம கலெக்ஷனில் அடுத்து பார்க்க போகிற ஹீரோக்கு 73 வயசு ஆகுது. அவர் இந்த வருஷமும் ரெண்டு படம் பண்ணியிருக்காருங்க. அந்த ரெண்டு படமும் பெரிய எதிர்பார்ப்போடு தான் வெளிவந்தது. இவரும் 40-50 வருஷமாக சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இவர் பேர் சொல்கிறத விட இவர் படத்தில் நடித்த கேரக்டர் பேர் சொன்னால் தான் தெரியும். அவர் நம்ம சில்வர் ஸ்டாலின் தான், ராம்போ. இந்த ராமோன்ற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா 80s வந்து நம்ம இங்கே பில்லான்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா 80s பிச்சு ஓதுறது ராம்போலாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய மார்க்கெட் சில்வர் ஸ்டாலினுக்கு. சில்வஸ்டார் ஸ்டாலின் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆணழகன். அவர் வந்து இன்றைக்கி வந்து வயசு ஏஜ்டாக இருக்காரு, பட் அவர் மேக்கப்லாம் பெருசாக பண்ணிக்காமல் அப்படியே வந்து ஆக்ட் பண்ணுறாரு. நிறைய டேரக்டும் பண்ணியிருக்காரு. 2000 காலகட்டத்தில் கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தாலும் 2010 அப்புறம் அவர் கண்டினியூவாக படம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு 73 வயசு ஆகுதுங்க. 73 வயசில் ஒருத்தவர் வேர்ல்டு ஃபுல்லாக எதிர்பார்க்குற அளவுக்கு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது நம்ம சில்வஸ்டார் ஸ்டாலின் தான், நம்ம ராம்போ. 73 வயசில் யார் வேணாலும் படம் பண்ணலான்ட்டு வச்சிங்களேன், உடம்புல கொஞ்சம் ஹெல்த் இருந்ததுன்னா, பட் அந்த படம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எதிர்பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 40-50 வருஷமாக சினிமாவில் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன நாலு பேருமே சரி, படையப்பா படத்தில் சொல்கிற மாதிரி என்ன தான் வயசானாலும் இவங்களோட அழகும் ஸ்டைலும் வந்து குறையவே இல்லை. அதனால தான் வந்து அவங்க இன்றைக்கும் பெரிய ஓப்பனிங்கில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் ஓப்பனிங்னா ஒரு ஸ்டேட் எதிர்பார்க்கறது கிடையாது, ஒரு கண்ட்ரி எதிர்பார்க்கறது கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓப்பனிங் பெரிய லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 70 வயசுக்கு மேலே எந்த ஹீரோவும் அதாவது ஹீரோவாக படம் பண்ணதாக கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட் வயசானதுக்கப்புறம் அப்பா அண்ணன் இந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பாங்க, இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய நாள் இருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோவாக ஆரம்பித்த கெரியரை ஹீரோவாகவே பண்ணிகிட்டு இருக்குது இந்த நாலு பேர் மட்டும்தான் என்னோட தான் எனக்கு தெரிஞ்சு. வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அதை பதிவு பண்ணுங்கள், நம்ம ரசிகர்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களை இப்போ அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.